இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் 19/12/2023லேருந்து 20/12/2023 வரை என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம விஸ்டம் அகாடமி சார்பாக ரெண்டு டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நேதாஜி குரூப் 4 டெஸ்ட் சீரீஸ். இது யாருக்காக கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம், குரூப் 4க்கோ இல்லை டிஎம்பிஸ்க்கோ இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த நேதாஜின்ற டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் இன்னொரு டெஸ்ட் சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருமீன் அப்படின்றது. இது யாருக்காகனா, ரொம்ப 2-3 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்காக கொடுக்கப்படுறது அந்த உருமீன் டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டுத்துக்குமான டெஸ்ட் ஷெடியூலுமே நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கோம், அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையுமே கொடுத்துருக்கோம். ரெண்டுத்தோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ஷெடியூல் அட்டன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விஸ்டம் அகாடமிக்கு டேரெக்டாக கால் பண்ணி அதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், நேதாஜி அண்ட் உருமீன் டெஸ்ட் சீரீஸ். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய தியான மண்டபம் எங்கே அமைந்துள்ளது, அதாவது வேர்ல்டு பிக்கஸ்ட் மெடிடேஷன் சென்டர் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய வாரணாசியில் தான் அந்த மெடிடேஷன் சென்டர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பிரதமர் தான் வந்துட்டு திறந்து வச்சிருப்பார். ஸோ இந்த மண்டபத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வர்வேத் மகாமந்திர். ஸோ கிட்டத்தட்ட 7 மாடி கட்டிடமாக அது கட்டப்பட்டிருக்கு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்வேத், இதோட நேம் என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்வர்வேத் மகாமந்திர் வாரணாசியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உலகிலேயே மிகப்பெரிய தியான மண்டபமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக, யுவநிதி திட்டம் எதனுடன் தொடர்புடையது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த திட்டம் எதற்காக தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மானியம் வழங்குதல். ஸோ அதுக்காக தான் இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது எந்த ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்குள்ளே நீங்கள் வரணும்னா 18-25 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்கன்னா, டிகிரி ஹோல்டர் டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 3000 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அதுவே டிப்ளமோ ஹோல்டராக இருந்தால் 1500 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எங்கே ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா, கர்நாடகா. ஸோ அடுத்து, புது வகை கொரோனா வைரஸான JN1 வகை எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்போம், மறுபடியும் இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு பீக்கில் வந்துட்டுருக்கு. ஸோ இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செப்டம்பர்லேயே யூஎஸில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த JN1 வைரஸ்ன்றது. ஸோ இது இப்போ இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த JN1 வைரஸ். ஸோ இது எந்த வைரஸோட சப் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, BA.2.86 இந்த வைரஸோட சப் வேரியன்ட் தான் இந்த JN1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாட்டிலேயே முதல் முறையாக கைரோகாப்டர் மூலம் இமாலய வான் சுற்றுலா எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த கைரோகாப்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட சிங்கிள் சீட்டர் ஏர்க்ராஃப்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஹெலிகாப்டர் மாதிரியே ஒரு டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெர்மனிலேருந்து இந்த டெக்னாலஜி வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ இது டெக்னாலஜி வாங்கிட்டு, ஐ மீன் இந்த கைரோகாப்டர் டெக்னாலஜி வாங்கிட்டு, ஸோ இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, உத்தரகாண்டோட டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. நாட்டிலேயே ஃபஸ்ட் டைமாக கைரோகாப்டர் மூலமாக நீங்கள் வந்துட்டு வான்வழி சுற்றுலா மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகாண்ட் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து, எகிப்தின் புதிய அதிபர் யார். ஸோ எகிப்தில் இப்போ தான் ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதை ரிசல்ட்டில் படித்து பார்த்தீங்கன்னா, புது அதிபராக யார் தேர்வாயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல்லா ஃபதா எல்சிசி. ஸோ இவர் தான் மறுபடியும் எகிப்தோட அதிபராக தேர்வாகி, ஏன்னா இவருக்கு லாஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருந்திருக்காரு. ஸோ இப்போ இதோட சேர்த்து ஒரு 3rd டைமும் இவர் தான் வந்திருக்காரு. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் 89.6% ஓட் வந்துட்டு இவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் எதிர்த்து ரொம்ப பலமான போட்டியாளர்கள் யாரும் இல்லாததுனால இந்த அளவுக்கு இவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3rd டைமாக இவர் வந்திருக்காரு எகிப்தோட அதிபராக. ஓகே, ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ மேலும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க விஸ்டம் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.